Hello friends, welcome back to my channel. So, in this video, you can see the screen. This is super field WhatsApp status video. You can use Kindmaster Editor application. So, in this video, we will video. Skip the full video. First, Kindmaster Editor application. Open the first layer. Click the plus button. Click on create new. Plus button. Click on the ratio. So, this is the full screen. So, 9:16. This is the ratio. Select next option. So, இப்ப நம்மளோட கேலரி வந்து ஓபன் ஆகும். சோ இந்த இடத்துல நாம என்ன இமேஜ் வந்து இதுக்கு ஆட் பண்ண போறோமோ அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இப்ப நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜை கொஞ்சமா மூவ் பண்ணி நம்ம டாப்க்கு செட் பண்ண போறோம். சோ அதுக்காக இந்த இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சைடு இருக்கிற பான் அண்ட் ஜூம் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இமேஜை கொஞ்சமா ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி மேலே கொண்டு போய் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு இருக்கிற ஈக்குவல் சிம்பிளை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சோ இப்ப நான் செட் பண்ணிட்டேன். ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போறீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு இந்த இமேஜை நம்ம லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு வர ஆப்ஷனை கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப்ல இருக்கும். ரைட் சைட் கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு டூல் விசிபிள் ஆகும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெம்ப்ளேட் வீடியோவில் நம்ம பேக்ரவுண்டில் ஆட் பண்ண இமேஜ் வந்து விசிபிளாக தெரியுது. இப்போ அகைன் இந்த இமேஜ் ட்ராக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு இருக்கிற பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கரெக்டாக இந்த இமேஜை வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு இருக்கிற ஆரோ மார்க்கை அகைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஆரோ மார்க்கை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வரக்கூடிய சேச்சுரேஷன் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப இமேஜ் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டேட்டஸும் அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ நம்ம டெம்ப்ளேட் வீடியோவுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்ததுனால அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் ஃபேட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இமேஜ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வரக்கூடிய பிளாக் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாக் கலர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட சைஸை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே கவர் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைட் இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு சென்ட் டு பேக்வர்ட் அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே நல்லா போல்டாக தெரியுது. ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டெம்ப்ளேட் வீடியோவில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த இமேஜை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ அதுக்காக இந்த சிசர் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டு ட்ரிம் டு ரைட் இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற இமேஜ் கட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து சாங் மட்டும் தான் ஃபைனல் ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஆடியோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடு வர ஆப்ஷனை மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கடைசியாக இதில் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் சாங் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த சாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய பிளஸ் சிம்பிளை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சாங் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிடும். நான் எக்ஸாம்பிளுக்காக ஷார்ட்டான சாங் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் லென்த்தாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டஸில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்டஸை நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக மேலே இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவ் அஸ் வீடியோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் லோடிங் ஆனதுக்கு அப்புறமா இந்த வீடியோ நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.